கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் பிட்வீன் டூ அப்சர்வேஷன் எக்ஸ் அண்ட் ஒய். இதில் என்ன கொடுத்துருக்குன்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து ஈக்குவலாக இருக்குது. எக்ஸ் லீவ் 15 அப்சர்வேஷன், தென் ஒய் லீவ் 15. அதனுடைய அரித்மெட்டிக் மீன் வந்து 1 × 25, அண்டர் 1 is 18. அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 3.001, தென் 3.03. தென் சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் டிவிஷன், இந்த வேல்யூ எல்லாமே வந்து நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்றாங்க. இதில் இது மட்டும் உனக்கு கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். சம்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஃப்ரம் த ரெஸ்பெக்டிவ் அரித்மெட்டிக் மீன் இஸ் 22 அப்படின்னா, சமேஷன் அப்படின்னா என்ன வரும் நமக்கு, சிக்மா அப்படின்னு வரும். ப்ராடக்ட் ஆஃப் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஃப்ரம் த ரெஸ்பெக்டிவ் அரித்மெட்டிக் மீன் அப்படின்னா, இதனுடைய அரித்மெட்டிக் மீன் என்ன, 25. அப்போ எஸ் எஸ் மைனஸ் 25. நம்ம எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் எழுதுறோம் இல்லையா, சேம் திங். ஸோ அடுத்தது வந்து ஒய் மைனஸ் ஒய் பார், ஒய் பார் என்ன கொடுத்துருக்கு, 18 அப்படின்றது. இந்த சிக்மா அப்படிங்கிறப்ப என்ன வரும், சமேஷன் வரும். இதனுடைய ஆன்சர் வந்து 22 அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், தென் ஒய் மைனஸ் ஒய் பார், இதனுடைய சம்மேஷன். இது வந்து ப்ராடக்ட், இடையில எதுவுமே இல்லைன்னா இன்டு இருக்குன்னு அர்த்தம். இதனுடைய ஆன்சர் வந்து 122 அப்படின்னு இருக்கு. அண்ட் யூ வாண்ட் டு ஃபைண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பார்ட்டிஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ யூ ஹவ் கிவன் என் ஈக்குவல் டு 15. இதனுடைய ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுத்துருக்கு, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆஃப் எக்ஸ் திஸ் ஒன், தென் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு திஸ் ஒன். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பார்ட்டிஷன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் ஈக்குவல் டு இதுக்குரிய ஃபார்முலா வந்து 1/n, தென் சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், தென் ஒய் மைனஸ் ஒய் பார், தென் டிவைடட் பை ஹியர் இஸ் வாட், ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுத்துருக்கையா, இதை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ், தென் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய், இதுதான் வந்து என்னுடைய ஃபார்முலா. இந்த அப்சர்வேஷன் இது எல்லாமே கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே டைரெக்டாக இந்த ஃபார்முலா நமக்கு வந்துடும். ஸோ இங்கே வந்து 1/n, என் எவ்வளோ கொடுத்துருக்கு, 15. இதுதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சம்மேஷன் ஆஃப் டிவியேஷன். அந்த இந்த லைன் வந்து இல்லையா, சம்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டிவியேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஃப்ரம் த ரெஸ்பெக்டிவ் அரித்மெட்டிக் மீன் இஸ் 122. இப்போ இதுக்கு அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், 122 தென் டிவைடட் பை இதுக்கு வந்து 3.01, தென் 3.03 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு நமக்கு அப்படியே ஆன்சர் மட்டும் நான் எழுதிடுறேன், 8.133. ஏன்னா இன்னைக்கு கண்டிப்பாக வந்து இது வந்து யூசிங் த கால்குலேட்டர் ரிட்டர்ன் டூ திஸ், தென் 9.120. ஸோ திஸ் ஒன் த ஆன்சர் ஃபார் திஸ். இது வந்து பாயிண்ட் இல்லாமல் எழுதிக்க, பாயிண்ட் இல்லாமல் எழுதிட்டு ஆன்சர் வந்து 0.891 அப்படின்னு இருக்கிறேன். ஓகே திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். இது ரொம்ப சின்ன சம் தான். அடுத்தது வந்து டேப்லெட் கார்டு வரக்கூடிய ஒரு சம்மந்தமாக பார்க்கலாம் சார்.